Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Rabbi israh li sadri wa yassir li amri wa hlul uqdatan min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma. Qala Allahu ta'ala lil Qur'an al Kareem. A'udhu billahi min ash-shaytani ar-rajim. Laqad ja'akum rasulun min anfusikum azizun alayhi ma 'anittum harisun alaykum bil mu'minina raufur rahim. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பனும் ஆகிய அல்லாஹின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர், உத்தம சஹாபாக்கள், அவர்களை பின்தொடர்ந்த நபி தோழர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உரித்து நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு தஆலா தன்னோட திருமறையில் சொல்கிறப்போ இந்த மாதிரி ஒரு வசனத்தில் சொல்கிறான். 9வது அத்தியாயம் 128வது வசனம். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம். நம்பிக்கையாளர்களே, நம்முடைய ஒரு தூதர் நிச்சயமாக உம்மிடம் வந்திருக்கிறார். அவர் உங்களில் உள்ளவர்தான். உங்களுக்கு யாதொரு துன்பம் ஏற்பட்டு நீங்கள் கஷ்டத்துக்குள்ளாகிவிட்டால் அது அவருக்கு மிக்க வருத்தமாகவே இருக்கும். அவ்வளவு தூரம் உங்கள் மீது அன்புடையவர். அன்றி உங்களுடைய நன்மையோ பெரிதும் விரும்புகின்றவராகவும் நம்பிக்கையாளர்களாகவும் உங்கள் மீது மிக்க கருணையும் அன்பும் உடையவராகவும் இருக்கிறார். அல்லாஹு தஆலா அவனுடைய இறை தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு அறிமுகப்படுத்துகிற இப்படி சொல்கிறான். நம்பிக்கையாளர்களே, உங்களிடத்தில் ஒரு மனிதர், ஒரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இறை தூதர் வந்திருக்கார். அவர் எத்தகையவர்னு சொன்னால், உங்களுள்ள இருக்கிறவர் தான். அவருக்கு தனக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்தால் தனக்கு வந்த கஷ்டமாக நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறான். இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னால், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுமை தினத்தில் எல்லாருடைய நாவுகளும் வந்து யா நப்சின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய சமயங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக யா உம்மத்தின்னு சொல்லிட்டு உடதுகளை அசைக்கக்கூடிய ஒரு நபியாக இருக்காங்க. அந்தளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் மீது ஒரு மிகப்பெரிய முஹப்பத்தை வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முஹப்பத் வச்சுருக்குமான்னு சொன்னால் மிகப்பெரிய கேள்விக்குறி. நம்முடைய சமுதாயம் இப்போ எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு சொன்னால், இந்த அளவுக்கு நம் மீது பாசமும் நேசமும் அக்கறையும் கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விட்டு விட்டு அவங்களுடைய வாழ்க்கைக்கான ரோல் மாடல், அவங்கள வாழ்க்கைக்கான ரோல் மாடல் யாருக்கு எடுத்துட்டாங்கன்னு சொன்னால், கூத்தாடிகள், சினிமா நடிகர்களை எடுத்துக்கிட்டாங்க, சில போதகர்களை எடுத்துக்கிட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒருத்தர் வெளிப்படையாக சொல்கிறாரு, ஒருத்தர் ஸ்டேட்டஸ் போகிறார் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில், அல்லாஹ்க்கு சிரிக்கான வார்த்தைகள் ஒரு நடிகரை பேஸ் பண்ணி சொல்கிறாரு. வாழ்ந்தாலும் செத்தாலும் தளபடிதான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாரு. வாழ்ந்தாலும் செத்தாலும் தளபடிதான்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் யாருமே உண்மையான முஸ்லீம்களாக ஆகவே முடியாது. எது வரைக்கும் உங்களுடைய தாய், உங்களுடைய தந்தை, ஏனைய அனைவரையும் விட நான் உங்களுக்கு நேசத்துக்குரியவனாக ஆகாத வரை நீங்கள் உண்மையான முஸ்லீம்களாக ஆகவே முடியாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போது நம்ம எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட நபியை நான் நேசிக்கலன்னு சொன்னால் வேறு யார் நேசிப்பா? இன்னும் எந்த அளவுக்குன்னா, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறான், புல் இன் குந்தும் துஹிப்புன் அல்லாஹ் ஃபத்தபியூனி யஹ்பிபுகுமுல்லாஹ் யஃபிர் லகும் யஃபிபுகுமுல்லாஹ் வல்லாஹு யஃபிர் லகும் துனூபகும் வல்லாஹுல் அஸீஸுல் வல்லாஹுல் கஃபூருர் ரஹீம். நபியே நீங்கள் சொல்லுங்கள், அந்த மக்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் உண்மையாகவே அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான். நிச்சயமாக அவன் எத்தகையவன் என்று சொன்னால், மன்னிக்கக்கூடியவனாகவும் கருணையுடையவன் இருக்கான்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான். அப்போது நம்ம உண்மையாகவே அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நம்ம மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடமை என்ன? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக பின்பற்றணும். ஒன்று, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக பின்பற்றிட்டோம்னு சொன்னால் சைமன்டேனியஸாக அதை தொடர்ந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிடும்? அல்லாவுடைய அன்பு ஈஸியாக கிடச்சிடும். அல்லாவுடைய அன்பு கிடச்சிதுன்னு சொன்னால் அதை தொடர்ந்து அவனுடைய கருணையும் கிடச்சிடும், அவனுடைய மன்னிப்பும் கிடச்சிடும். ஒரு கால் ஒரு மனிதர் இப்படி பண்ணுறாரு, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் நேசிக்கலை, அப்போ என்ன ஆகுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றவும் செய்யலை. அப்போ என்ன ஆகுது? அல்லாஹுடைய
அல்லாஹ்வுடைய நேசம் அவருக்கு கிடைக்காது. இதை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் கிடைக்காது, அவனுடைய கருணையும் கிடைக்காது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மேல எல்லா நேரங்களும் கவலை உடையவர்களாக தான் இருந்தாங்க. நம்ம மேல எல்லா நேரம் கவலை உடையவர்களாக இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்ச துவா வந்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காமிப்பான். சூரத்துல் இப்ராஹிமுடைய 14:36 வசனம், ரப்பி இன்னஹுன்ன அத்லல்ன கஸீரன் மினன்னாஸ் فَمَن تَبِعَنِي فَإِنَّهُ مِنِّي وَمَن عَصَانِي فَإِنَّكَ غَفُورٌ رَّحِيمٌ. என் இறைவனே, நிச்சயமாக இச்சிலைகள் மனிதர்களை பலரை வழிகெடுத்து விட்டன. ஆகவே எவன் சிலைகளை வணங்காது என்னை பின்பற்றுகிறானோ அவன்தான் நிச்சயமாக என்னை என் சந்ததியில் உள்ளவன். எவன் எனக்கு மாறு செய்கின்றானோ அவன் என் சந்ததி இல்லை. எனினும் என் இறைவனே, நிச்சயமாக நீ மிக்க மன்னிப்பவனாகவும் கிருபை செய்பவனாகவும் இருக்கிறாய் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து தன்னுடைய இறைவனை துவா செய்கிறாங்க. இந்த துவாவை ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கையை உயர்த்துறாங்க. யா அல்லாஹ் யா உம்மத்தி, யா அல்லாஹ் யா உம்மத்தி, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தோட நிலைமை என்னாகுமோ, யா அல்லாஹ் என்னோட உம்மத்தோட நிலைமை என்னாகும், கையை உயர்த்துறாங்க. அப்போ அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பிச்சு விட்டுறான். அனுப்பிச்சு ஜிப்ரீல் சொல்கிறாங்க, முஹம்மதே அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டான், உங்களோட உம்மத்தோடைய விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு திருப்தியை மட்டும் தான் தருவான், வேறு எதையும் தரமாட்டான்னு சொல்லிட்டு. அந்த உத்தம நபியை நம்ம என்ன பண்ணுறோம், அவரோட சுன்னத்தை பின்பற்ற தயங்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எந்த ஒரு மனிதர் குழப்பமான காலகட்டங்களில் என்னுடைய சுன்னத்தை ஒன்றை பின்பற்றுறாரோ அவர் என்ன எத்தகைய சொன்ன 100 ஷஹீதுகளோட நன்மைன்னு நபிசுவலாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி என்னால் நபிசுவலாம் ஒரு சுன்னத்தை முழுமையாக பின்பற்ற முடியலை. நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு மனிதன் முஸ்லீமாக பிறக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, அந்த மனிதன் முஸ்லீமாக இறப்பாரா அதுதான் பெரிய குவெஸ்டின் மார்க். அதனால குர்ஆன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு உத்தகுல்லாஹா ஹக்கத் துகாதி வலா தமூத்துன்ன இல்லா வஅன்து முஸ்லிமூன். ஓ ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹை அஞ்ச வேண்டிய முறைப்படி நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள், முஸ்லீம் அல்லாதவர்களாக நீங்கள் மரணிக்கவே வேண்டாம். ஒரு மனிதன் முஸ்லீமாக பிறக்கிறது பெரியது கிடையாது, அந்த மனிதன் முஸ்லீமாக இறக்கிறது தான் பெரிய அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு விஷயம் மிகப்பெரிய ஒரு சோதனை. அந்த டெஸ்ட்டில் அவன் பாஸ் ஆனாதான் சொன்னால் நாளைக்கு மறுமையில் நாளைக்கு சொர்க்கம் அவனுக்கு கிடைக்கும், ஃபெயிலாக போயிட்டான்னு சொன்னால் அல்லாஹ் காப்பாற்றணும். இன்னும் எந்த அளவுக்கு இந்த தீனுல் ஹக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பிற மக்களுக்கு நான் எடுத்து சொல்ல தயங்குறேன், இந்த விஷயத்த நான் தெளிவாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன், ஒன்றா சிந்திச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதர் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை தன்னோட உள்ளத்தாலே தன்னோட நாவாலே ஈமான் கொண்டுட்டாங்கன்னு சொன்னால் அவளுக்கு நிச்சயமாக சொர்க்கத்தில் இடமுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ சஹாபர்கள் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், அந்த நபருக்கு தொருகனா என்னன்னு தெரியல, அந்த நபருக்கு ஜகாத்னா என்னன்னு தெரியல, நோன் பண்ண என்னன்னு தெரியல, ஹஜ்னா என்னன்னு தெரியல, அப்பயுமா கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆமாம், அப்பயும் தான் அந்த அந்த கலிமா ஒரு நாள் நிச்சயமாக அந்த மனிதரை நரகத்தில் இருந்து சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளால் சிந்திச்சு பாருங்கள், இஸ்லாத்துடைய 5 கடமைகளான கலிமா, தொழுகை, நோன்பு, ஹஜ், ஜக்காத்து, ஹஜ்ஜு, இந்த 5 கடமைகளில் கலிமாவை தவிர்த்து மீதி 4 கடமைகளை ஒரு முஸ்லீம் செய்யலன்னு சொன்னால் அல்லாஹ் நாடினால் தன்னுடைய தயாள குணத்தை கொண்டு மன்னித்து அவனுக்கு சொர்க்கத்தை வழங்கிடுவான். ஒரு கால் அந்த மனிதர் இந்த 4 காரியத்தை செய்கிறார், ஆனால் அவர்கிட்ட ஈமான் இல்லைன்னு சொன்னால், மிகப்பெரிய கை சேதம். ஈமான் இருந்து இந்த 4 காரியத்தை செஞ்சாருன்னு செய்யலன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டித்து சொர்க்கம் கொடுத்தார், சொர்க்கம் கேரண்டி, நோ இஷ்யூஸ். ஆனால் ஒரு கால் அவர்கிட்ட ஈமானே இல்லை, ஈமான் இல்லாமல் அவர் தொழுகிறாரு, ஹஜ்ஜு செய்கிறாரு, ஜக்காத் நோன்பு வைக்கிறார்னு சொன்னால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ நம்ம மேலே மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்குது, ஒவ்வொரு மக்களிடத்துலையும் இந்த கலிமாவை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நம்ம மிகப்பெரிய கடமையாக இருக்குது. ஏன்னு சொன்னால் நம்மளே கடமை, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், தானும் நல்ல அமல்கள் செய்து மக்களை அல்லாஹ்வின் பால் அழைத்து நான் முஸ்லீம்களில் ஒருவன் என்று சொல்லக்கூடிய நபரை தவிர அழகிய வார்த்தை உடையவன் யார் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கேட்குறான். ஆகிய சகோதரர்களே, நம்ம நமக்காக அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறை தூதருடைய வாழ்க்கையில் மட்டும்தான் வெற்றி இருக்குது, வேறு எந்த வாழ்க்கையிலும் வெற்றி கிடையாது. கடைசியாக அவன் சொல்கிறேன், நம்ம வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் இல்லாமல் மற்ற ஏனைய நபர்கள் மேலே முஹப்பத் வச்சுருக்கோம். ஒரு நபர் வராரு, யார் ரசூலுல்லாஹ் மறுமை எப்போன்னு சொல்லி கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிம்பிளாக கேட்குறாங்க, நீங்கள் என்ன தயாரிப்பு செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நான் அல்லாஹ்வுடைய தூதரை மிகவும் நேசிக்கிறேன், ஒரே கட்டன் ரைட் ஒரே வார்த்தை சொல்லி கொடுக்குறாங்க, நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்களும் மறுமை இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஒரு கால் நான் நபியை இல்லாமல் அதிகமான முஹப்பத் இருக்கிறது, ஆனால் ஏனைய அனைவரும் முஹப்பத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கணும். ஏனைய அதிகமான முஹப்பத் ஒரு சினிமா நடிகன் மேலே வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ் நாடிட்டான் அவர் காஃபியர் நிலம் மரணிச்சிட்டாருன்னு சொன்னால் அவர் எங்கே போவார், நரகத்துக்கு போவார். நான் அவர் மேலே மிகப்பெரிய ஒரு முஹப்பத் வச்சுருக்கேன்னு சொன்னால் நாளைக்கு நான் எங்கே இருப்பேன், அவர் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு, நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்க நீங்கள் நாளைக்கு மறுமையில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நான் யார் கூட இருப்பேன்,
சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்மளோட சமுதாயம் இதில் மிகவும் பின்தங்கி இருக்கு, இதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. அதே மாதிரி தாவாவுடைய விஷயத்திலையும் நம்ம சமுதாயம் மிகவும் பின்தங்கி இருக்கு. ஆகவே நாம் இதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், நபி சொன்ன வார்த்தை தான், தன்னுடைய தாய் தந்தை ஏனைய அனைவரையும் விட நான் நேசத்துக்குரியவனாக ஆகாதவரை ஒரு உண்மையான முஸ்லீமாக ஆக முடியாது. இன்னொன்று, பிற மக்கள் மத்தியில் வந்து நம்ம இஸ்லாத்தை வந்து முழுமையாக எடுத்து வைக்கணும்னு நம்ம கடமையாக இருக்குது. ஆகவே இதை சொன்னமோ இதை கேட்டமோ அதைப்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. வாஹிர தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. Oh.